أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صلي على رسول الله خير الأنام وعلى آله الأعلام وأصحابه الكرام أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه நிறைவனிக்க அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரகம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சாபியின்கள் சபா சாபியின்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் வரித்தார்கள். பேரன்புமிக்க பெரியவர்களே, தந்தைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக பாரம்பரியத்தை கொண்ட நம்முடைய இந்திய திருநாட்டின் 68வது சுதந்திர தின விழா நம்மை நெருங்கிக் கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் சுதந்திர தின விழாக்கான ஏற்பாடுகள் நாடெங்கிலும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினங்களும் குடியரசு தினங்களும் வருகின்ற பொழுதெல்லாம் அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை அவர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்து சுதந்திர காற்றை சுவாசிக்கச் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்றை நினைவு கொள்வது நம்முடைய வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் அங்கே ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் எந்த சமூகமெல்லாம் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செய்ததோ அந்த சமூகங்களெல்லாம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த வரலாற்றோடு எடுத்து பாருங்கள், பழைய பாட புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திர போராட்ட வரலாறு சம்பந்தமான செய்திகளை எடுத்து பாருங்கள், அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிராக நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான முதல் கட்ட சுதந்திரப்போர் 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய்கள் புரட்சியாகும் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் காணலாம். இன்று அவர்கள் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், அதற்கு முன்பு நடைபெற்ற சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்ல, ஆனால் 1857 ஆண்டு நடைபெற்ற அந்த சிப்பாய் புரட்சிதான் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதல்கட்ட போராக பார்க்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு வரலாற்று ரீதியான பொருள் என்று சொல்லுவதை விட வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கின்ற ஒரு சதி செயல் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் நாம் இந்த வரலாற்றை ஒரு அளவிற்கு உள்வாங்கிக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலுடைய சுதந்திர போராட்டம்
ஆந்திரையோடு வருகைக்கு பிறகு நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கிற போது அது எப்பொழுது துவங்கியிருக்கிறது, உச்சகட்ட போராட்டம் எப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது என்று பார்த்தால் வரலாற்று நெடுநிலையோடும் தூர நோக்கு பார்வையோடும் விருப்பு வெறுப்புக்கு தன்மையோடும் ஆராய்ந்து பார்த்த எத்தனையோ விதமான நெடுநிலையான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ல வருகிற தகவல் 1857 நடைபெற்ற போராட்டம் முதல் கட்ட போராட்டம் அல்ல, மாறாக அதற்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1757 ஆண்டு வங்காளத்தில் வைத்து நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற முதல் கட்ட சுதந்திர போர் என்பதை நெடுநிலையான வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சுதந்திர போர் யாருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கிறது, அதனை ரத்தம் தங்கிய மக்கள் யார் என்று பார்க்கிற போது வங்காளத்தில் ஆண்டிருந்த வங்கத்து சிங்கம் என்று போற்றப்பட்ட மாமேரல் மாவீரர் சிராஜி தௌலாவினுடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த உச்சகட்ட போராட்டம்தான் இந்திய வரலாற்று முதல் கட்ட சுதந்திர போர் என்று நெடுநிலையான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சிராஜி தௌலா என்பவர் சிந்திய ரத்தம்தான் இந்த மண்ணின் விடுதலைக்காக சிந்தப்பட்ட முதல் ரத்தம் என்று பெருமையோடு குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலேயர்களுடைய வரிகள் இந்த மண்ணிலே ரத்தம் இருந்தது. முதலில் அவர்கள் வியாபாரிகளாக வணிகர்களாக இந்த மண்ணிற்கு வந்தார்கள், வருகின்றோடு பார்க்கிறார்கள். வியாபாரம் மட்டும் செய்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய மனதிலே இந்த நாட்டின் இயற்கையான வளங்களையும் செழிப்பான சூழ்நிலைகளையும் பார்த்தவுடன் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டால் என்ன, எவ்வளவு அற்புதமான மாற்றங்களை இந்த தேசத்தின் மூலமாக நாம் அடையலாம் என்று பேராசையை வளர்த்துக் கொண்டதன் விளைவாக இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆக்கிரமிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. என்ன காரணம் என்றால், இன்று நாம் பார்க்கிறோமே இந்தியா என்ற ஒன்றுபட்ட நாடு, அந்த மாதிரியான சூழ்நிலை அந்த நேரத்திலே இல்லை. இந்த மண் புரிவிட்டு கிடந்தது கூறுகிற மன்னர்களாலும் சிற்றரசர்களாலும் நவாபுகளாலும் ஜமீன்தார்களாலும் பல பாலங்களாக சுருக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலே உள்ள ஆட்சியாளர்களும் அவரவர்களுடைய ஆளுமையின் கீழே இருந்த பகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அதை விடுத்து பக்கத்து தேசங்களை ஆக்கிரமித்தது, பக்கத்து பகுதியில் உள்ள மன்னர்களிடத்தில் தேர்ந்தெடுத்து அந்த வளங்களையெல்லாம் கொள்ளையடித்தது என்று ஒருவருக்கொருவர் அதிகார போட்டியின் அடிப்படையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த வெளிநாட்டிற்குள்ளேயே மிகப்பெரிய யுத்தங்களை நடத்திக் கொண்டிருந்த பிரிவினைவாதம் தலைதூக்கி இருந்த அந்த காலகட்டமும் அந்த சூழ்நிலையும் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக அமைந்தது. வியாபார நோக்கத்தில் வந்தவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய ஆசைப்படுகிற போது இங்கு ஆட்சி செய்த சில ஆட்சியாளர்கள் சில குழுமிட மன்னர்கள் அவர்களுக்கு அதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், பிரிட்டிஷாருடைய துணை இருந்தால் பகைவர்களுடைய சதிகள் என்றால் பாதுகாப்பு பெறலாம், எதிர் அரசர்களுடைய நிலைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சுயநல நோக்கோடு தங்களுடைய ஆதிக்கத்தின் சேர்ந்த பல பகுதிகளை ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு அவர்கள் சாலை வார்த்து கொடுப்பதற்கு முற்படுகிறார்கள். அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலப்பரப்பை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு வருகிற போதுதான் அவர்களுடைய கவனம் அப்பொழுது வங்காளத்தில் ஆண்டு கொண்டிருந்த சிராஜி தௌலாவினுடைய தலைமையிலே ஏந்திக் கொண்டிருந்த அந்த பகுதியின் மீது தருகிறது. அதை ஆக்கிரமிக்க வேண்டும், அந்த வளமிக்க பகுதிகளை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்து செல்கிற போதுதான் சிராஜி தௌலா யோசித்து பார்க்கிறார், இந்த நாட்டிலே வியாபாரிகளாக வணிகர்களாக வந்தவர்களுக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற ஆற்றல் வந்துவிட்டது என்பதை அவர் ஆரம்பத்திலேயே கணித்து அதை உரையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற செயல்பாட்டோடு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்க்கொடியை இந்த மண்ணில் முதன்முதலாக தூக்கிய பெருமகனார், முதன்முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தம்கான துணிவு பெற்ற ஒரு பெருமகனார் மாமன்னர் சிராஜி தௌலா என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். யார் யாரை பற்றி எல்லாமே தூக்கிக் கொண்டிருக்கிறோம், யார் யாரை பற்றி எல்லாமே நெருங்கொண்டு கொண்டிருக்கிறோம், இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய துவக்கத்தில்
தலைமகனாக இருந்து சிராஜு பெயராளி வரலாறு திட்டமிட்டு மறைத்திருக்கிறது. பெரும்பாலான வரலாற்று நூல்களில் அவர் குறித்த செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை வேதனையோடு நினைவுபடுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிராஜு பெயரா இவர்களுக்கு எதிர்ப்பான அந்த வேலைகளில் அவர் ஈடுபட ஆரம்பித்தவுடன் மலரை அடக்கி ஒடுக்குவதற்காக எத்தனையோ கிட்ட முயற்சிகளை ஆங்கிலேயர்கள் செய்கிறார்கள். தனது கடைசியில் எதிர்பார்த்த எந்த தலைவையும் அவர்களால் பெற முடியவில்லை. இந்த எதிர்ப்பு அணிகள் இந்த இரண்டு அணிகளுக்கு மத்தியிலே நடைபெற்ற கிளர்ச்சியினுடைய உச்சகட்டமாக ஒரு பிரபலமான போர் களத்திற்கு தயாராகிறார்கள். சிராசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த போர்க்களம் தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் முதன் முதலாக நடைபெற்ற போர் என்பதை நெடுநிலையான வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் மன்றத்து பகுதிக்கு ஆங்கிலேயர்கள் விலை உயர்ந்த ஆயுதங்களோடும் நவீன துப்பாக்கிகளோடும் அந்த மண்ணை ஆக்கிரமிப்பு செய்ய வருகிற போது அவர்கள் எதிர்பாராத விதத்தில் மிக பயங்கரமான முறையில் பதிலடி கொடுக்கப்படுகிறது. போர்த்துக்களை பின்வாங்கி செல்கிறார்கள். இந்தியர்கள் அடைப்பதற்காக எந்த இடத்தில் அவர்கள் சிறைக்கூடங்களை கட்டி வைத்திருந்தார்களோ அதே பிரிட்டிஷ் சிறைக்கூடங்களில் சிராஜு பெயரா ஆங்கிலேயர்களை சிறைப்படுத்துகிறார். இவரத்தில் ஏழுக்கு நேராக நின்று மோதி இந்த மண்ணை வென்றெடுக்க முடியாது என்ற நிலையை உணர்ந்தவுடன் அவர்களுடைய வழக்கமான பாணியிலே புறமுதுகிலே குத்துகின்ற அந்த நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். முதுகிலே குத்துகின்ற அந்த தந்திரத்தை அவர்கள் கையாளுகிறார்கள். என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தது சிராஜு பெயராவினுடைய பிரத்யேகமான ஆலோசகர்கள் ஒருவராக இருந்த நீர் ஜலசர் என்பவரை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அவரிடத்தில் போய் பணத்தாசை காட்டுகிறார்கள். பொன்னாசையையும் பொருளாசையையும் காட்டி நீ எங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டால் இன்னொரு மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி பெறுகிறோம் என்று சொன்னவுடன் அந்த பண ஆசை பிடித்த தேவி ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து வருகிறார். நீர் ஜலசர் என்பவன் தான் இந்த சமூகம் வாழ்ந்ததும் முஸ்லீம்களால் தான். மீண்டும் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியும் அவர்களுக்கு இது மாதிரியான சில ஊனாய்களினால்தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு எடுத்து நாம் காண முடிகிறது. அந்த நீர் ஜலசர் என்பவனை விலக்கி வாங்குகிறார்கள். அவன் ஆங்கிலேயர்களுடைய அந்த சதித்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சிராஜு பெயராவுடைய படையிலே இருந்து கொண்டே அவருக்கு எதிரான கீழறுப்பு வேலைகளில் அவன் ஈடுபடுகிறான். இப்படி இருக்கின்ற போதுதான் எதிர்பாராத விதமாக பிரிட்டனில் இருந்து ஒரு அதிபயங்கரமான படையில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொண்ட படையை கடல் மார்க்கமாக கல்கத்தாவிற்கு கொண்டு வந்து இறக்குகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த புயல் தளவாடங்கள் எல்லாம் அதிபயங்கரமானது. இந்த தாக்குதலை இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்ற எண்ணத்திலே அது பயங்கரமான படையோடு கல்கத்தா துறைமுகத்தோடு வந்தடைகிற போது இவர்களுடைய சூழ்ச்சியை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த சிராஜு பெயரா எதிர்பாராத விதமாக ஒரு வலிமைமிக்க படையை திரட்டிக் கொண்டு அந்த துறைமுகத்திற்கு செல்கிறார். அங்கு அவர்கள் அந்த பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே முற்றுகையிடப்படுகிறார்கள். இந்த அணிதற்கு மத்தியில் கடுமையான யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் சிராஜு பெயரா வெற்றிவாக சூடுவார் என்ற ஒரு நிலை வருகிற சமயத்திலே அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற போது எப்படி சொல்கிறார்கள் என்றால் அன்று நடைபெற்ற அந்த யுத்தத்தில் மட்டும் அந்த 1757 நடைபெற்ற அந்த யுத்தத்தில் மட்டும் கடற்கரையில் துறைமுக பகுதியில் வைத்து நடைபெற்ற அந்த யுத்தத்தில் மட்டும் இயற்கை சிராஜு பெயராவிற்கு சாதகமானதாக இருந்திருக்குமே ஆனால் சுதந்திர போராட்ட வரலாறு வேறு மாதிரியாக போயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் இயற்கை என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் சொல்ல வருவது அல்லாவுடைய நாட்டம். இயற்கை என்று சொல்வது ஒரு தவறான வார்த்தை. அல்லாவுடைய நாட்டம் அப்படி இருந்திருக்கிறது. என்ன இயற்கை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் அன்று நடைபெற்ற அந்த சட்ட உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது கடுமையான அடல் மழை பொழிகிறது. 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த அந்த மழையின் விளைவாக இஸ்லாமிய படை வீரர்கள் வைத்திருந்த வெடிமருந்துகள் எல்லாம் தண்ணீரில் முழுமையாக நனைந்து அவைகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு செயலிழந்தவர்களாக ஆகிவிடுகிறது. இந்த செயலிழந்து போன அந்த நிலை இருக்கிறது. அது ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டது. எனவே அன்று நடைபெற்ற அந்த சென்றையில் சிராஜு பெயராவை அவர்கள் தோற்கெடுக்கிறார்கள். தோற்கெடுத்தது மட்டுமல்லாமல் இந்த நீர் ஜலசர் என்பவனுடைய மகனாகிய மீரான் என்பவனால் வஞ்சகமான முறையிலே
சதியின் அடிப்படையில் அவர் அந்த தந்தைகளை கொல்லப்பட்டு விடுகிறார். கொல்லப்பட்ட உடன்தான் ஆங்கிலேயர்களுக்கு ஆனந்தம். இந்த மண்ணில் வந்தத்து பெருவழியில் இனிமேல் நம்முடைய காலடிகளை பறிப்பது ஒரு சாத்தியமான விஷயம்தான், அது சாதாரண விஷயம்தான். நம்மை எதிர்த்து போர் பொருள் எழுப்பிய ஒரு மனிதன் இன்று மாண்டுவிட்டார் என்ற சந்தேகத்தில் தான் அவர்கள் வந்த தேசத்தை கைப்பற்றுகிறார்கள். இன்றும் கூட வரலாற்றில் பாருங்கள், ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை முதன்முதலாக ஆட்சியை நிறுவிய இடம் எது என்று பார்த்தால் வங்காளம் தான். அங்கிருந்து தொடங்கிய அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் தான் அடுத்தடுத்த பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அது இருந்திருக்கிறது. ஆனால் எந்த வரலாற்று நோக்கிலேயும் பாட புத்தகங்களிலேயும் இந்த சிராஜித் பெல்லாவை பற்றிய எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை என்பதை வேதனையோடு நாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரியான வரலாற்று தொடர்கள் நிறைய இருக்கிற எத்தனையோ விதமான தியாகிகள் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும், அந்நிய சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விதமான தியாகிகள் தங்களுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இன்று நினைவு பெறப்படாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் மனிதர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வரலாறு சிராஜி தௌலா அவர்களிடமிருந்து தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் அவர்களோடு முடிவடைவதில் சுதந்திர போராட்டத்தில் வரைக்கப்பட்ட எத்தனையோ இஸ்லாமிய தியாகிகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. உதாரணத்திற்காக இன்னொரு வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மாமனிதர் மைசூரில் ஆண்ட திப்பு சுல்தான். அவருடைய தந்தை ஹைதரலியினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் திப்பு சுல்தான் மைசூர் மன்னராக முடிசூட்டப்படுகிறார். இந்த திப்பு சுல்தானை கேள்விப்படாத இஸ்லாமியர்கள் யாரும் இருக்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு அவர் ஒரு பிரபலமான ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் அவர் சார்ந்த விடுதலை போராட்ட வரலாறும் கூட இந்திய பாட புத்தகங்களிலும் முறையான வரலாற்று நோக்கிலும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய தந்தை திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதரலி அவர்கள் 1782 அவர் மரணம் அடைகிறார். ஹைதரலியினுடைய ஆட்சியை பார்க்கிற போது இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அற்புதமாக சொல்லி காட்டுவார். நம்மை பொறுத்தவரையில் நேருவை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் என்றுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் எழுதிய நேரடியாக எழுதிய தி டிஸ்கவர் ஆஃப் இந்தியா என்ற நூலில் அவர் குறிப்பிடுகிறார், ஹைதரலியும் சரி திப்பு சுல்தானும் சரி ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுத்திரமாக திகழ்ந்தார்கள். ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சவாலாக அந்த ரெண்டு மனிதர்களும் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய தந்தைக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்தில் மகத்தான ஒரு சோதனையாக இருந்தது என்று பெருமையோடு ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார். ஆனால் கால புத்திரங்கள் அவர்களை மறந்துவிட்டன. ஹைதரலி ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு அடிபணிய மறுக்கிறார், பல போராட்ட களங்களை காண்கிறார். அந்த போராட்டங்களில் பலவர்களை வெற்றி வாழை சூடி யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சாம்ராஜ்யம் மைசூர் சாம்ராஜ்யம் என்ற புகழை அவர் சம்பாதித்துக் கொடுக்கிறார். அவருடைய மரணத்திற்கு பிறகு 1782 அவருடைய மகனார் அப்பொழுது 32 இளைஞராக இருந்த திப்பு சுல்தான் ஆட்சி பீடத்திற்கு வருகிறார். வந்ததற்கு பிறகு அவர் 32 ஆட்சி பீடத்திற்கு வந்தாலும் கூட 17 கவனமாக கேட்க வேண்டும். 17 தன்னுடைய தந்தை நடத்திய அனைத்து போராட்ட கலைஞர்களையும் தளபதியாக இருந்து போராடியவர், பல வெற்றி கடிகளை இந்திய அரசாங்கத்திற்கு சம்பாதித்துக் கொடுத்த பெருமகனார், அந்த வீர பெருமகனார் 32 ஆட்சி பீடத்திற்கு வருகிறார். வந்ததற்கு பிறகு தன்னுடைய தந்தை எந்த ஆங்கிலேய எதிர்ப்பு கொள்கையிலே இருந்தாரோ, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான என்னென்ன போராட்டங்களை அவர் கையெடுத்து சென்றாரோ, அந்த போராட்டங்களை தன்னுடைய தந்தையை விட அதிகமான வேதத்தோடும் அதிகமான உத்வேகத்தோடும் அவர் அந்த போராட்ட களங்களை எடுத்துச் செல்கிறார். இவருடைய போராட்டங்கள் இவருடைய எதிர்ப்பான அந்த நிலைப்பாடுகள் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது. யாரெல்லாமோ முடக்கிவிட்டோம், யாரெல்லாமோ அடக்கிவிட்டோம், ஆனால் மைசூர் மன்னர் திப்பு சுல்தானை நம்மால் அடக்க முடியவில்லை என்று தோல்விக்கு மேல் தோல்வியை பல கட்டங்களிலே சந்தித்த ஆங்கிலேயர்கள் அந்த இடத்திலேயும் தங்களுடைய வழக்கமான நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறார்கள்.
எதிரிலே சுற்றுகின்ற அந்த நிலைப்பாட்டை கையிலே எடுக்கிறார்கள். திப்பு சுல்தானுடைய அமைச்சரவையிலையும் அவருடைய அதிகாரிகளிலேயும் இராணுவத்திலேயும் இருந்து பணத்திற்கு அடிமையாக போகின்ற சில வேதிகளை இனம் கண்டு அவர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். என்னென்ன சன்மானங்களை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படுங்கள், திப்பு சுல்தானுடைய படையில் இருந்து கொண்டு அவருக்கு எதிரான வேலைகளை நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்லி விலை கொடுத்து சில துரோகிகள் விலை வாங்கப்படுகிறார்கள். அப்படி வாங்கப்பட்டவர்களுடைய பின்னணியில் தான் திப்பு சுல்தானை அவர்களால் வீழ்த்த முடிந்தது. அந்த அதிகாரிகளையும் அந்த அமைச்சர்களையும் லஞ்சம் கொடுத்து விலக்கி வாங்கியதற்கு பிறகு ஒரு ஆங்கிலேய அதிகாரி தன்னுடைய ராணுவ தலைமையகத்திற்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? இனிமேல் இந்தியாவின் மீது துணிச்சலோடு போர் கொடுக்கலாம். திப்புவினுடைய அந்த அடியாட்களை எல்லாம் நாம் விலைப்படுத்தி வாங்கிவிட்டோம். அவருக்கு பின்னால் இருந்து வேலை செய்த நபர்களையெல்லாம் நாம் விலைப்படுத்தி வாங்கிவிட்டோம். இனிமேல் இந்தியாவின் மீது, மைசூரின் மீது மட்டும் என்று சொல்லவில்லை, இனிமேல் இந்தியாவின் மீது நாம் துணிச்சலோடு போயிருக்கிறார். நம்மை எதிர்த்து போராடுகின்ற திறனை இந்த மண்ணில் இனிமேல் யாருக்கும் இல்லை என்று அவர் தன்னுடைய தலைமையகத்திற்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்க, அப்படியெல்லாம் அவருடைய ஆட்கள் விலைப்படுத்தி வாங்கப்பட்டதற்கு பின்னணியில் தான் திப்பு சுல்தான் தன்னுடைய மண்ணிலை வீழ்த்தப் பெறுகிறார். ஒரு நாள் அவர் 1799 தன்னுடைய 48வது வேலையில் தன்னுடைய அரண்மனையில் 30 வேலைகளை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற போது சற்றும் எதிர்பாராத விதத்திலே குழந்தையினுடைய மதில் சுவர்கள் அடித்து நெருக்கப்படுகிற சத்தம் கேட்கிறது. மிகுந்திருந்த திப்பு சுல்தான் உருவிய வாக்குகளோடு ஆவேசமாக வெளியே வருகிறார். யார் தன்னுடைய குழந்தையை பார்க்க விருப்பவர்கள் என்று பார்க்கிறார், குழந்தையினுடைய வாயிலை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான மெய்காப்பாளர்கள் யாரும் அந்த இடத்தில் இல்லை, எல்லோரும் விளைந்து விட்டார்கள். அவர்களுக்கு தலைவனாக இருந்த முக்கியமான காவலாளியாக இருந்த நீர் சாதி என்பவன், அங்கே துரோகியாக இருந்தவன் நீர் ஜலசர் என்பவன், இங்கே துரோகியாக இருந்து செயல்பட்டவன் நீர் சாதி என்பவன், அவன் வந்து அவன்தான் அந்த காவலாளிகளுக்கெல்லாம் தலைமைச் சிறப்பில் இருந்தான். அவன் ஆங்கிலேயர்களோடு பேரம் பேசி வெளி போனதின் காரணமாக பிரதான வாயிலை காவல் காக்க வேண்டிய அந்த காவலாளிகள் எல்லாம் ஒருவர் கூட இல்லாமல் எங்கே சென்று விட்டார்கள். இவைகள் எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் திப்புவினுடைய பொறுப்பைக்கு விளைகிறார்கள், துரோகிகள் விளைந்துவிட்டார்கள், எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்ற இரு வேறுபட்ட நிலைகள் இருந்தாலும் கூட கொஞ்சமும் மனம் தளராது வீரனாக நின்று போராடுகிறார். சுத்தமான இதயத்தோடு விசுவாசம் உள்ள வீரர்கள் அந்த நேரத்தில் 17,000 படை வீரர்கள் அவரோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிற விலை போனவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் 11,000 வீரர்கள் விலை போகாமல் இருந்தார்கள். அந்த உண்மையான வீரர்களின் துணையோடு அவர் சுத்தமான வீரராக நின்று போராடுகிறார். கடைசியில் தன்னால் முடிந்த அளவிற்கு போராடிவிட்டு இறுதியில் ஆங்கில வருகிறார். அவர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அப்படி வீழ்த்தப்படுகிற போது ஆங்கிலேயர்களுடைய நாவலிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? பிரபலமான ஒரு வார்த்தை, எல்லா வரலாற்று நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தை, இனிமேல் இந்தியா நம்முடையது, இனிமேல் இந்தியா நம்முடையது. திப்பு வேண்டவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை, இவர் வேண்டு விட்டார், இனிமேல் இந்தியா நம்முடையது, மைசூர் நம்முடையது என்று சொல்லவில்லை. இந்த மைசூருடைய நிலப்பரப்பு நமக்கு சொந்தம் என்று சொல்லவில்லை. கவனமாக கேட்க வேண்டும், இந்தியா நம்முடையது என்று சொன்னார்கள். அவர் மைசூரிலே இருந்து ஆட்சி செய்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவிற்குள் ஆங்கிலேயர் எதிர்ப்பாளராக செயல்பட்டார். அவர் விழுந்து விட்டார் என்று சொன்னார். இனிமேல் இந்த மண்ணிற்கு நம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது அவ்வளவு மிக கஷ்டமான ஒரு காரியம் அல்ல என்பதை உணர்த்து முகமாகத்தான் இந்தியா நம்முடையது என்ற வார்த்தையை சித்தருடைய மரணத்தை கேட்டுவிட்டு ஆங்கிலேயர்கள் உச்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் திப்பு சுல்தானுடைய அந்த ராணுவ பயிற்சியகத்தில் பார்த்தால், அவர் பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் பார்த்தால், இன்றைய ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு அவருடைய செயல்பாடுகள் தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது என்பதை அமெரிக்க அறிஞர்கள் கூட ஒத்துக்கொள்கிறார்கள். நம்முடைய ஜனாதிபதி, மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய தலைமை விண்வெளி ஆய்வகமாகிய நாசாவிற்கு அவர் செல்கிற போது, அங்குள்ள பல பகுதிகளை அவர் பார்வையிட்டு வருகிற போது, அங்கு ஒரு இடத்துல திப்பு சுல்தான் பயன்படுத்திய ஒரு ஏவுகணையினுடைய வரைபடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம்.
இன்று முதன்முதலாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புறமுற்ற பெருமகனார் என்று அங்கு வாக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் நன்றி உணர்வோடு அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளியகத்திலே திப்பு சுல்தானுடைய அந்த ஏவுகணையினுடைய வரைபடம் வைக்கப்பட்டிருந்தது என்பதை அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய அக்கறை பிரிவுகள் என்ற புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிற அந்த காலத்திலேயே இந்த விதமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைதூரம் சென்று இலக்கை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த ஏவுகணையை முதன்முதலாக வடிவமைத்தவர். அதற்கு பிறகுதான் பல நவீன ரகங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல மாதிரியான மாற்றங்களை இன்று அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார். ஆனால் முதன்முதலாக அந்த தொழில்நுட்பத்தை இந்திய மண்ணிலே உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை திப்பு சுல்தானே சாரம் என்பதை அமெரிக்காவே இன்று ஆதாரப்பூர்வமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி எந்த வகையிலே பார்த்தாலும் இந்திய மண்ணினுடைய விடுதலைக்காக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்த எத்தனையோ வரலாற்று நாயகர்கள் இன்று திட்டமிட்டு மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வரலாற்றுகளெல்லாம் மூலம் பெற்று வைத்திருப்பது 1799 மறைத்த திப்பு சுல்தானையும் சரி அவருக்கு முன்பு இருந்த சிராஜ் தௌலா போன்ற ஆட்சியாளர்களெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு 1857 தான் இந்தியாவினுடைய முதல் கட்ட சுதந்திரப் போர் ஆரம்பித்தது என்று சொல்வது அப்பட்டமான ஒரு பொருள். திட்டமிட்டு மறைக்கப்பட்ட உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் இதில் அடைந்திருக்கிறது. அவைகளை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி முடிக்கின்ற வாசர் தகவான அலிசந்தில்லா ரபுல் ஆலமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.